சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் தாருண்ண சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பானேரப்போமளவும் வாழ்வே. முதலில் ஆச்சாரிய வந்தனம். பிரஹாசாம் ஷகாரியதி புங்கவ தேசிகானாம் வாசாம் ரசேஷு முதமாப்ய விராஜமானம் ஆச்சாரிய வீர ரகுவரியமனுக்ரஹார்த்தம் யாதாமஹே வஜமதஸ்ம சுஜீவிகாசாஹ. இதனுடைய அர்த்தம், நம்முடைய முன்னோர்களான நம்மாழ்வார் பகவத் ராமானுஜர் வேதாந்த தேசிகர் ஆகியவர்களுடைய வாக்குகளின் ரசங்களிலே மகிழ்ந்து விளங்குகிற ஆச்சாரியரான மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியரை அனுக்கிரகத்துக்காக யாசிக்கின்றோம். அதனாலே நாங்கள் நல்லறிவு மலர்ந்தவளாக விகாசம் கொண்டவர்களாக ஆகிறோம். இந்த ஸ்லோகத்திலே பிராச்சாம் வாசாம் ஆச்சாரிய யாச்சாமகே என்று நாலு பதங்கள் நாலு அடிகளுடைய ஆரம்பத்திலே வந்து எதுகை என்கிற அழகை தருகின்றன. பாதானுப்ராசம். மேலும் அந்த சுவாமி பூர்வாச்சாரியர்களின் சூத்தி அர்த்தங்களிலே திளைத்தவர் என்றும் தம் மாணாக்கர்களை அறிஞர்களாக ஆகும்படி அனுகிரகிப்பவர் என்றும் இந்த ஸ்லோகத்திலே சாரார்த்தம் இருக்கிறது. இவ்வாறு சொல்லாலும் பொருளாலும் இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதா த்வதீயா தயா தரங்கானுஜராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் வம்ஷித காமதேனும். தேவா ஹயக்ரீவா, தேவர் கடாட்சங்கள் தேவ பசு போலும் தேன் போல் இன்மொழியை தேவைப்படி தரட்டும். இந்த பிரார்த்தனையுடன் இன்றைய உபன்யாச தலைப்புக்கு போகிறோம். தலைப்பு மும்மணி கோவிலே இருக்கிற ஒரு வரி. கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் என்பது மூன்று அவதாரங்கள். முறையே நரசிம்ஹாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம். இந்த மூன்று அவதாரங்களிலே ஒவ்வொன்றிலும் ஒன்றாக மூன்று அம்சங்களை மட்டும் இன்று அனுபவிக்கப் போகிறோம். நரசிம்மருடைய கோள், வாமனருடைய வானார்தல், பரசுராமருடைய மழுப்படை, இந்த மூன்றை மட்டும் விவரித்து இன்புறப் போகிறோம். முழுதான அவதார கதைகள் தேவையில்லை. சில அவதாரங்களுக்கு மட்டும் இந்த மும்மணி கோவை வரிகளிலே அடைமொழிகள் இருக்கின்றன. முதல் மூன்றுக்கும் இல்லை. மீனோடாமை கேழல், மீன் அவதாரம், ஆமை அவதாரம், கேழல் அவதாரம் மூன்றையும் சொல்லும் பொழுது
எப்படிப்பட்ட மீன், எப்படிப்பட்ட ஆமை, எப்படிப்பட்ட கேழல் என்ற அடைமொழிகளை காணோம். பிறகு கோள் என்ற அடைமொழியுடன் அரை அரி என்றது நரசிம்மரை, கோள் அரி. வானார் என்ற அடைமொழியுடன் குரல் என்றது வாமனரை, வானார் குரல். இவ்வாறாக அடைமொழி இருக்கிற இடங்களிலே அதன் பொருளை விளக்கிக் கொள்வோம். முதலிலே கோள் என்பது, கோளரி என்றால் கோளுடைய சிங்கம். நரசிம்மருக்கு இருந்த கோள் என்பது எது? மிடுக்கு, காம்பீர்யம், வலிமை, பலம், அச்சுறுத்தும் தன்மை, இதையெல்லாம் கோள் என்பதாலே சொல்லலாம். இதே கோள் என்ற பதத்துக்கு வேறு பல அர்த்தங்களும் இருக்கிறதாலே ஆழ்வார்கள் இரட்டை விளையாட்டுகளை பண்ணுவதுண்டு. ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்போம் வேடிக்கைக்காக. இது ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியிலே, குண்டு நீருரை கோளரி மகயானை கோள் விடுத்தாய் என்று அழைக்கிறாள் பெருமாளை. இந்த வரியிலே கோள் என்பது இரண்டு முறை வந்திருக்கிறது. கோள் அரி என்று ஒன்று, கோள் விடுத்தாய் என்று ஒன்று. இங்கே கோள் அரி என்று யாரை அழைக்கிறாள் என்பதிலேயும் இது வெவ்வேறு கருத்துகள் உண்டு. கோள் அரி என்ற பதம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே நாலைந்து தடவை வருகிறது. மற்றெல்லா இடங்களிலும் ஒரே ஒரு அர்த்தம்தான், மிடுக்குடைய சிங்கமான நரசிம்ம பெருமாள். ஆனால் இங்கே மட்டும் குண்டு நீருரை கோளரி என்ற இடத்தில் மட்டும் வேறோர் அவதாரத்தை பேசுவது போல ஒரு வேடிக்கை இருக்கிறது. கோள் என்றால் முதலை. முதலையிலிருந்து யானையை விடுவித்த கதையை கூறுகிறாள் மதயானை கோள் விடுத்தாய் என்பதனாலே. அப்படியானால் குண்டு நீருரை கோளரி என்பதற்கு என்ன அர்த்தம் பொருந்தும்? வியாக்கியானங்களிலே நீர் உரைபவன் என்று பார்க்கடல் பரமன், கோளரி என்று நரசிம்மன், மதயானை கோள் விடுத்தாய் என்று கஜேந்திர ரட்சகனான ஹரி என்று மூன்று அவதாரங்களை ஒரே வரியிலே சேர்த்து நீருரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய் என்று ஆண்டாள் பாடியதாக உரைகளிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நீர் உரைபவன் என்று முடியாமல் நீர் உரை என்பது அடைமொழியாக இருக்கிறது கோளரி என்பதற்கு, நீருரை கோளரி என்று. நரசிம்மர் நீரில் உரையவில்லையே, இது எப்படி பொருந்தும்? பார்க்கடலிலே படுத்தவனும் நரசிம்மனும் ஒன்றாதலால் பொருந்தும் என்பது உரைநூலாருடைய கருத்து. நாம் யோசித்து பார்த்தோமானால் நீரில் உறைந்தது கோள் முதலை, அதற்கு அரியானவன் பகையானவன், மதயானை கோள் விடுத்தவன் என்று இந்த வரியிலே கஜேந்திர ரட்சக ஹரி அவதாரத்தை மட்டும் வர்ணிக்கிறாள் என்று கூற இடம் உண்டு. அல்லது பிறர் சொல்வது போல கோள் என்ற பதத்திலே இரட்டை பொருள் வேடிக்கை பண்ணி மூன்று அவதாரங்களை வர்ணிக்கிறாள். ஒன்று வியூகாவதாரம் ஸ்ரீராப்ஜிநாதன், இரண்டாவது நரசிம்மாவதாரம், மூன்றாவது ஹரி அவதாரம் என்றும் கொள்ளலாம். அதன்படி மும்மணிக்கோவையிலும் கோளரி என்பதற்கு முதலைக்கு பகைவன் என்று ஹரி அவதாரத்தை சொல்ல முடியுமானாலும், மிடுக்குடைய சிங்கம் என்று நரசிம்ம அவதாரத்தையே கொள்வது
மீனோடாவை என்ற வரிசை கிரமத்துக்கு பொருந்தும். நரசிங்கரை கோளரி என்று சொல்கிறோம். கோளரி என்று நரசிங்கரை சொல்வது ஆண்டாளுக்கு வழக்கம். வாரணமாயிரம் என்கிற கனகாதிகத்திலும் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனக்கண்டேன் தோழினான் என்கிறாள். மிடுக்குள்ள சிங்கமாகவும் காளையாகவும் கனவு காண்கிறாள். காளை என்று சொன்னே காம்பீரியமும் மிடுக்கும் விவட்சிதம். கன்னி பெண்களுக்கு வரப்போகிற கணவனிடம் என்ன பிடிக்கும் என்றால் இந்த கோள் என்கிற மிடுக்கும் வலிமையும். ஆண்டாளுக்கு அது பிடித்திருந்ததால் தான் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை அவளை கைப்பிடிப்பதற்காக திருமண மண்டபத்துக்கு புகுந்ததாக கனவு காண்கிறாள். அதுபோல மும்மணிக்கோவையிலும் கோளரியாய் என்று பதம் ஆண்டாளை பின்பற்றி தேசிகருடைய நாயிகா பாவம் இருக்கிறபடியாலே இவரும் அந்த பெருமாளை காதலித்து மணந்து கொள்ள விரும்புவதாலே அவள் பாடிய கோளரியையே இவரும் பாடியது பொருந்தும். தேசிகர் ஆண்டாளிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த கோளரி என்ற பதத்தை ஆண்டாள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாள்? அவளுக்கு எல்லா பாடமும் தந்தையாரான பெரியாழ்வாரிடம். பெரியாழ்வாருடைய பாடல் இதோ. கோளரியின் உருவம் கொண்டவுணன் உடலம் குருதி குழம் வியழ கூறுகிறாள் குடைவாய். இந்த வரியை வாசிக்கும் பொழுதே சின்ன வயசிலே இதை பிதாமகரிடம் தாத்தாவிடம் நாவல் பாக்கும் சுவாமிகளிடம் சந்தை சொல்லிக் கொண்ட நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. அவர் அர்த்தானுபவம் பண்ணிக்கொண்டு புன்னகையோடு கூட சந்தை சொல்லித் தருவார். ஆனால் உபநயனத்துக்கும் முன்னர் மிகச் சிறு வயதிலே எங்களுக்கெல்லாம் அர்த்தமெல்லாம் புரியாது. இருந்தாலும் கூட இந்த பாட்டு பிடிக்கும். ஏனென்றால் என்று நாலு நாலு முறை இந்த மெட்டு ஈர்க்கிற காரணத்தாலே கோளரியின் உருவம் கொண்டவுணன் உடலம் குருதி குழம் வியழ கூறுகிறாள் குடைவாய் என்பதை சந்தை சொல்லிக் கொள்ளும் போதே எங்களுக்கெல்லாம் இந்த பதிகம் ரொம்ப பிடிக்கும். இதிலே நரசிங்கரை கோளரி என்கிறார். இவரை பின்பற்றி ஆண்டாலும் கோளரி என்கிறார். இவ்விருவரையும் பின்பற்றி தேசிகரும் இங்கே கோளரி என்கிறார். இதற்கு பலம் பொருந்திய சிங்கம் என்று அர்த்தமா. இந்த இடத்திலே கோளரி என்பதற்கு பலம் பொருந்திய சிங்கம் என்று அர்த்தம் என்று மும்மணிக்கோவை வியாக்கியான வரி தெரிவிக்கிறது. கோளரியாய் என்பதற்கு வியாக்கியானம் எரிந்த பைங்கணிலங்குபேழ்வாய் எயிற்றோடிது எவ்வுருவென்று இரிந்துவானோர் கலங்கி ஓட என்றும் அனைத்துமஞ்ச ஆளரியாய் என்றும் சொல்லுகிறபடியே அனுகூல பிரதிகூல விபாகமர சர்வலோகங்களும் பய படும்படியான பலத்தை உடைய என்றபடி கோள் என்பதற்கு அர்த்தம் எழுதுகிறார். பலத்தை உடைய எப்படிப்பட்ட பலத்தை உடைய? சர்வலோகங்களும் பயப்படும்படியான பலத்தை உடைய. சர்வலோகங்கள் என்பதிலே என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அனுகூல பிரதிகூல விபாகமர சர்வலோகங்களும். இவருக்கு அனுகூலர்களும் பயந்தார்கள், இவருக்கு பிரதிகூல பயந்தார்கள். தேவதைகளும் பயந்தார்கள், அசுரர்களும் பயந்தார்கள். இது கோளரி என்ற இடத்திலே கோள் என்பதனுடைய அர்த்தம். அன்றிக்கே வியாக்கியானத்திலே இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். பிரத்யாதிஷ்டாதன
பிரகரணகிராம என்கிறபடியே சுதர்சனம் முதலிய திவ்யாயுதங்களும் அஞ்ச வேண்டும்படியான ஹிரண்யனுடைய மார்பை நகத்தினாலே நார் கிழிப்பது போல கிழிக்கும்படியான பலாதிசயத்தை உடைய என்றாகவுமாம். கோள் என்பதற்கு உயர்ந்த பலம், பல அதிசயம் என்றுதான் அர்த்தம். அந்த பல அதிசயத்தை மீது பேரெல்லாம் பயப்படும்படியான பல அதிசயம் என்றாவது கொள்ளலாம். அல்லது பயப்படுபவர்களுக்கு கூட சுதர்சன சக்கரம் முதலிய திவ்யாயுதங்களுக்கு கூட பயத்தை தருகிற ஹிரண்யபட்ச ஸ்தலம் இருக்கிறதே, அதை தன்னுடைய நகத்தினாலே நார் கிழிப்பது போல கிழிக்கும்படியான அநாயாசமாக கிழிக்கும்படியான பலாதிசயத்தை உடையவன் என்பதையாவது நினைக்க வேண்டும். கோளரி என்றும் பொழுது கோள் என்ற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் இவ்விடத்திலே அஞ்ச வைக்கும் வலிமை என்ற அர்த்தம் மட்டுமே வேண்டும். நரசிம்மருடைய உக்ரத்தன்மையினாலே எல்லாரும் அஞ்சினார்கள். அதை வேறொரு ஆழ்வார் எப்படி சொன்னார், எரிந்த பைங்கண் இளவாய் எகிற்றோடிது என்று. கண் எப்படி இருந்தது, வாய் எப்படி இருந்தது, பல் எப்படி இருந்தது என்று ஒவ்வொரு அவயவத்தையும் பார்க்கும் பொழுதும் இது எவ்வுருவென்று இருந்து வானோர் கலங்கி ஓட தேவதைகள்லாம் கூட பயந்து ஓடினார்கள். ஏன், கண்கள் கனலை கக்கின, வாய் பயங்கரமாக திறந்தது, பற்கள் நடுநடுங்க வைத்தன, இது என்ன வடிவம் என்று தெரியாமல் வானவர்கள் கூட கலங்கி ஓடினார்கள் என்று திருமங்கை ஆழ்வாருடைய வர்ணனை. இவர் ஆளரியான போது, ஆளரி என்றால் நரசிம்மர், ஆள் என்றால் நரன், அரி என்றால் சிம்மம், இவர் ஆளரியான போது உலகனைத்தும் அஞ்சிய காரணத்தாலே இவரை கோளரி என்பார்கள். இவரை சேர்ந்தவர்கள் ஏன் பயப்பட வேண்டும், ஹிரண்யகசிப்பு மட்டும்தானே பயப்பட வேண்டும் என்றால் அந்த உக்ர ரூபம் எல்லாரையுமே பயப்பட வைத்தது. அனுகூல பிரதிகூல விபாகம் இல்லாமல் பிரஹ்லாதமே அவருடைய சீற்றத்தை தணிக்க முடிந்தது, அஞ்சாமல் இருக்க முடிந்தது. இந்த அச்சுறுத்தும் வலிமையை புரிய வைப்பதற்காக சுதர்சனம் முதலிய திருவாயுதங்களுக்கு பதிலாக தன் நகங்களையே பயன்படுத்தியாக வேண்டும்படி அந்த ஆயுதங்களும் கூட இவரிடம் பயந்து பின்வாங்கிவிட்டன என்கிறார். ஆனால் நகங்கள், இவருடைய நகங்கள் நார் கிழிப்பது போல மார் கிழித்ததாம். ஆகையாலே கோளரி என்ற பெயர் இவருக்கே தகும் என்கிறது உரை. நரசிம்மரை கோளரி என்ற பதத்தால் குறிப்பிடுகிற வழக்கம் ஏற்கனவே இரண்டு ஆழ்வார்களிடம் காண்பித்தோம், வேறு சில ஆழ்வார்களிடமும் உண்டு. நாலு வெவ்வேறு பிரபந்தங்களில் இருந்து இதற்கான மேற்கோள் பார்க்கும் பொழுது இரண்டை ஏற்கனவே காட்டியாயிற்று. நாலு பேர் யார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார் என்று காலக்கிரமப்படி. பூதத்தாழ்வார் என்ன சொல்கிறார், கொண்டதுலகம் குரலுருவாய் கோளரியாய் ஒன்றிரலோன்மார்வத்துகிர்வைத்தது. முதலிலே வாமன அவதாரத்தை பேசுகிறார், கொண்டதுலகம் குரலுருவாய் என்று. இதை பேசும் பொழுதும் குரல் உருவாக அந்த உருவிலேயே உலகத்தை கொண்டதாகத்தான் பேசுகிறார், வானார் குரலாய் என்பது போல.
பிறகு கோளறியாய் ஒன் திரளோன் மார்வத்து உகிர் வைத்தது என்கிறார். உகிர் என்றால் நகம். மிடுக்கை உடைய நரசிங்கமதாகி என்று கோளறியாய் என்பதற்கு அந்த இடத்திலே உரை எழுதியிருக்கிறார்கள். கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் தென்படை கோளரியின் உருவாய திரளோனகலம் என்று பெரிய திருமொழியிலே பாடுகிறார். மற்ற ஆழ்வார்கள் கோளரி என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. பயப்படுத்துகிற ரூபத்தை நிறைய பேர் வர்ணிக்கிறார்கள். தேசிகர் ஒரே இரண்டு வரிகளை இரண்டு ஸ்தோத்திரங்களிலே வைத்திருக்கிறார். சதாபட்டலபீஷணே சரபசட்டஹாசோத்பட்டே ஸ்புரக்ருதி பரிஸ்புட ப்ருகுடிகே பிவத்ரே க்ருதே. இந்த மிடுக்கையும் பயத்தையும் தெரிவிப்பதற்காக அட்டா என்கிற எழுத்தை அடிக்கடி வரவழைத்து சட்டா பட்டல அட்டே பரிஸ்புட்டே என்று சேர்த்து வைத்து எழுதியிருக்கிறார். இந்த வரிகள் தசாவதார ஸ்தோத்திரத்திலும் உண்டு, தயா சதகத்திலும் உண்டு. இதனுடைய கருத்து அவருடைய பீஷண தன்மை இருக்கிறதே, அதற்கு மூன்று உடல் உறுப்புகள் அவருக்கு துணை நிற்கின்றனவா. ஒன்று சதா என்கிற பிடரி, இன்னொன்று அட்டஹாசம் என்கிற முழக்க சிரிப்பு, மூன்றாவது ப்ருகுட்டிகா என்ற புருவ நெரிப்பு. மூன்று உருவங்கள், மூன்று உறுப்புகள். கலியம் சொன்னாரே ஏற்கனவே பார்த்த பாட்டிலே, அதையும் சேர்த்தால் நாலாவது பார்வை நெருப்பு, ஐந்தாவது பேழ்வாய், ஆறாவது எயிறு என்கிற பல், ஆகா ஆறு உறுப்புகள். ஆளரியை கோளரியாக்கி காட்டும் ஆறு உறுப்புகள் எவை என்றால், இவ்விரண்டு பேரும் கலியனும் கலியனுரை குடிகொண்டவரும் சேர்த்து சொல்கிற ஆறு உறுப்புகள் ப ப பி பி என்ற எழுத்து வரிசை கிரமத்திலே சொல்லோமானால், பல்லின் பிரிப்பு, பார்வை நெருப்பு, பிடரி பரப்பு, புருவ நெரிப்பு, பெரிய சிரிப்பு, பேழ்வாய் திறப்பு என்று ஆறு. நரசிம்மருக்கு அவரை கோளறியாக்குபவை பல், பார்வை, பிடரி, புருவம், பெருஞ்சிரிப்பு, பேழ்வாய் என்று ஆறு. ஏன் அவருக்கு அவ்வளவு ரோஷ அக்னி வந்தது? பத்மே சக்கரபிருதோன்றி சிம்மவபுஷ பிரஹ்லாத சங்க்லேஷன க்ரூரா புண்ய ஹிரண்ய தேக தளனா வேலாதி வேலோதய. ரோஷ அக்னி அவ்வளவு அதிகமாக பற்றி எரிந்ததாலே அவர் கோளரி. ஏன் அஞ்ச வைக்கும் கோள் என்றால், அர்த்தபாலை வெங்கடாத்ரி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே, பிரஹ்லாதனிடம் பரிவு, தன் பரிவுக்கு உரிவுள்ள பிரஹ்லாதனை ஹிம்சித்ததனாலே மிகவும் க்ரூரமான பாவியாக ஹிரண்யன் இருந்ததாலே, இந்த பரிவு எப்படி நரசிம்மருடைய கோளை அதிகப்படுத்தியதோ, அதே போல அவனை ஹிம்சித்த க்ரூரமான பாவி ஹிரண்யனிடம் ஏற்பட்ட கோபம் கூட நரசிம்மருடைய கோளை அளவு கடக்க பண்ணியது. அதனால்
அவர் கோளரி ஆனார். இதுவரை கோளரியாய் என்ற பதத்திலே புதைந்த கருத்துகளை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வானார் குரளாய் என்பது, குரல் என்றால் குள்ளன் என்று அர்த்தம். வாமனனுக்கு ஆழ்வார்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற பதம். ஒருமாணி குரலாகி நிமிர்ந்த கருமாணிக்கம் என்று திருவாய்மொழி. மாணி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று யசோதை கண்ணனுக்கு தாலாட்டு பாடினதாக பெரியாழ்வார் திருமொழி. கொண்ட கோல குரலுருவாய் சென்று என்று நாச்சியார் திருமொழி. ஒரு குரலாய் இருநிலமோ வடிமண் வேண்டி என்று 1, 2, 3 என்ற எண்களிலே வேடிக்கை பண்ணி பெரிய திருமொழி. கொண்டதுலகம் குரலுருவாய் என்று 2 திருவந்தாதி. குரலுருவாய் முன்னிலம் கை கொண்டானன்று என்று 3 திருவந்தாதி. குரலாகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ற என்று திருவிருத்தம். இப்படி நிறைய காட்டலாம். என்ன சாரம்? 4000 திவ்ய பிரபந்தத்திலே வாமனனை குரல் என்ற பதத்தாலேயும் மாணிக்கம் என்ற மாணி என்ற பதத்தாலேயும் ஒரே ஒரு இடத்திலே பிரம்மச்சாரி என்ற பதத்தாலேயும் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்திலே வாமனனை பற்றிய பாடல்களை மட்டும் தொகுத்து அர்த்தத்துடன் வெளியிட்டிருக்கிறார் சந்தானம் என்று ஒரு ரசிகர். அவாமனனும் வாமனனும் என்று அவர் தலைப்பிட்டிருக்கிறார் புஸ்தகத்துக்கு. தலைப்பே நம்மை கவர்கிறது. அவாமனம் என்றால் ஆசை மனசு. அது வாமனன் என்பதற்கு எதிர்ப்பதம் போல துனித்து அவாமனன் என்று நம்மை ஏமாற்றுகிறது. நரசிங்கரை கோளரி என்பாரை காட்டிலும் வாமனனை குரல் என்று வர்ணிக்கும் ஆழ்வார்கள் அதிகம் என்று அந்த புஸ்தகத்தை படித்தால் தெரிகிறது. ஆனால் எந்த ஆழ்வாருமே வானார் குரல் என்ற பதங்களாலே வர்ணிக்கவே இல்லை. தேசிகர் முதன் முதலாக மும்மணி கோவையிலே வானார் குரல் என்று பதமிடுகிறார். ஆகையாலே இங்கே வியாக்கியாதாக்கள் விதவிதமாக விளக்கம் தருவதற்கு முற்படுகிறார்கள். வானார் என்றால் ஆகாயத்தில் நிறைந்த என்று அர்த்தம். வான் என்றால் ஆகாயம், ஆர் என்றால் பூர்ணமான. இது திரிவிக்ரமருக்கு பொருந்தும். அவர் ஆகாயத்தையே நிறைத்தார். ஆனால் இங்கே வாமனனுக்கு சொன்னது ஏன் வானார் குரல் என்று என்றால், வாமனர் தானே பிறகு திரிவிக்ரமரானார். அதனாலே பிறகு வானார்ந்தவரும் முதலில் குரலும் ஆனவர் என்ற அர்த்தத்திலே வானார் குரல் என்கிறார் என்பது முதல் விளக்கம். இருந்தாலும் கூட உயரமிக்க குள்ளன் என்று சேர்த்து பேசினால் முரண் தெரிகிறதே. ஏன் ஆழ்வார்களின் பாதையை மீறி இப்படி தேசிகர் பாடுகிறார் என்று ஒரு ஆட்சேபம். அவன் குரலாயிருந்த போது வானாரவில்லையே, குரலான போதே வானார்ந்தவனாக சொல்வது சரியோ என்று இன்னொரு ஆட்சேபமும் எழத்தான் செய்கின்றன. வானார் குரல் என்று வர்ணிக்கலாமோ? முதல் ஆட்சேபத்துக்கு சமாதானம்,
தேசிகர் ஆழ்வார்கள் காட்டிய வழியில்தான் போயிருக்கிறார் என்பது. நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே இருங்குரலாகி இசைய என்கிறார். இருங் என்றால் பெரிய, குரல் என்றால் குள்ளன். இருங்குரல் பெரிய குள்ளன், இது இசையவில்லை போலிருக்கிறதே என்றாலும் இருங்குரலாகி இசைய என்கிறார். அதை இசைய நிகழ்த்தினான் அவன். அந்த நம்மாழ்வாருடைய திருமொழியை ஒட்டி வானார் குரலாய் என்று மும்மணிக்கோவை வரி. இப்பொழுது இரண்டாவது ஆட்சேபத்துக்கு சமாதானம். ஆமாம், வாமனன் குள்ளனாக இருக்கும் போதே அவனை வானார்ந்தவனாக போற்றுகிற வழக்கம் நெடுங்காலமாக உண்டு. பாகவத புராணத்திலே வாமனன் குழந்தையாக பிறந்த உடனே பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கிருஷ்ணாவதாரத்திலே போல வாமன அவதாரத்திலேயும் அவதார காலத்திலே பிரம்மஸ்துதி என்று ஒன்று உண்டு. அதிலே அவர் முதல் ஸ்லோகத்திலேயே என்ன ஸ்துதிக்கிறார், ஜயோருகாய பகவன் உரு கிரமணமோஸ்துதே என்கிறார். பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரம் வாமனரை உருக்கிரமர் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. உருக்கிரமர் என்றால் திருவிக்கிரமரானவர். வாமனரை உருக்கிரமர் என்று பிறக்கும் போதே சொல்லலாமோ? வேதத்திலே உருக்கிரமர் என்ற பதம் அடிக்கடி வருகிறது. அப்படி போற்றப்பட்டவர் இந்த வாமனர் தான் என்று பிரம்மாவுக்கு தெரியும். அப்படி அறிந்திருந்த பிரம்மா குழந்தையான வாமனரையே உருக்கிரமர், பெரிய அடிவைப்பு உடையவர் என்று துதிக்கிறாராம். அந்த ரீதியிலே மும்மணி கோவையிலும் வானார் குரலாய் என்றதில் தப்பில்லை என்று ஒரு நிர்வாகம். நிர்வாகம் என்றால் இந்த இடத்திலே சமாளிப்பு. இதிலே வியாக்கியானம், வாமனாகி வந்தவன்தானே ஆகாயமளோ விவளர்ந்து நின்றபடி என்று. இன்னொரு வியாக்கியானம், ஆகாசம் முழுமையும் வியாபிக்கும்படியாக திரிவிக்கிரமனாக பரிணமித்த ஸ்ரீவாமனரூபியாய் என்கிறது. இதுவரை வானார் குரலாய் என்பதற்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் கேட்டு மகிழ்ந்தோம். இப்போது இரண்டாவது அர்த்தம். வான் என்றால் சொர்க்கலோகம், ஆர் என்றால் சப்திக்கின்ற, ஆர்க்கின்ற, ஒலி எழுப்புகின்ற என்ற அர்த்தம். வானார் என்றால் ஸ்வர்கலோக சப்தத்துக்கு ஹேதுவான என்ற அர்த்தம். வாமனன் பிறந்த போதே வானம் ஆர்த்ததாம். இது பாகவத ஸ்லோகம். சங்கதுந்துபயோனேதுஹு மிருதங்க பணவானகாஹ சரசோ நிறவ பிரவராஜு. வாமன அவதார காலத்திலே நிறைய வாத்திய கோஷம் ஏற்பட்டது வானத்திலே. ஐந்து வாத்தியங்களை குறிப்பாக சொல்லுகிறார். சங்கம், துந்துபி, மிருதங்கம், பணவம், ஆனகம் என்று இந்த ஐந்து வாத்தியங்களையும் வாசித்து கோஷங்களை எழுப்பினார்கள் தேவதைகள். கூடவே மகிழ்ச்சியுடன் அப்சரசுகள், தெய்வ அணங்குகள் ஆடினார்கள். கந்தர்வ சிரேஷ்டர்கள் பாடினார்கள். இப்படி புராணம் கூறுவதாலே வானம் ஆர்த்தது என்று சொல்லலாம். வான் ஆர்க்க வந்த குரலாய் என்ற அர்த்தமாகிறது
வானார் குரலாய் என்பதற்கு. இதுவரை இரண்டு அர்த்தங்கள் கேட்டோம், வானார் குரலாய் என்பதற்கு. முதல் அர்த்தத்தை திருநெடும் தாண்டகம் இப்படி விவரிக்கும். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு காலும் காமருஷீர் அவுணனுள்ளத்து எண்மதியும் கடந்தண்டம் மீது போகி இருவிஷும் வினூடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால்மிக்கு மண் முழுதுமகப்படுத்த நின்ற வெந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. வான் ஆர்வது என்றால் என்ன என்பதை வர்ணிக்கிறது இந்த பாசுரம். அண்டம் மீது போகி இரு விஷும்பின் ஊடு போய் எழுந்து மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு. இதெல்லாம் வான் ஆர்ந்து என்பதற்கான வர்ணனை. கூடவே மதி என்ற சொல்லிலே இரட்டை பொருள் நயத்தோடு இந்த வர்ணனை. மதி என்றால் புத்தி எண்ணம் என்று ஒரு அர்த்தம், மதி என்றால் திங்கள் சந்திரன் என்று இன்னொரு அர்த்தம். ஒருவனுக்கு எண்மதி, ஓரிடத்திலே தன்மதி. பலி சக்கரவர்த்திக்கு இருந்த எண்மதியையும் ஆகாசத்திலே இருந்த தன்மதியையும் தாண்டி போச்சாம் இந்த வானார்ந்த திருவடி. என்ன அர்த்தம்? தானம் கொடுத்த பலி சக்கரவர்த்தியே எண்ணாதபடி சூரிய சந்திர மண்டலங்களையெல்லாம் தாண்டியது என்கிறார். வானார் என்பதற்கு இப்படி முதல் அர்த்தத்திலே வானார்ந்த போது, அதாவது விண்ணை நிரப்பிய போது, இரண்டாவது அர்த்தத்திலும் வானார்ந்ததோ, அதாவது விண்ணிலே ஒலி எழும்பியதோ என்றால் அதுவும் தான் என்கிறது புராணம். இதற்கு முன்னே காட்டிய புராண வசனம் வாமன அவதார காலத்திலே வானார்ந்தது. வாமனன் வானார்ந்த போது வான் ஆர்ந்ததோ என்று கேட்டால், வான் ஆர்த்ததோ என்று கேட்டால், அதையும் வர்ணிக்கிறது பாகவத புராணம். நேதுர்முகுர்தும் துபஜ சஹஸ்ரஷஹ கந்தர்வ கிம் பூருஷ கிம்மராஜகுஹு மனஸ்வினானேன க்ருதம் சுதுஷ்கரம் வித்வானதாத்யத்ரிபவே ஜகத்ரயம். நேதுஹு நாதம் பண்ணின, முஹுஹு அடிக்கடி, துந்துபஜ துந்துபிவாத்யங்கள், சஹஸ்ரஷ ஆயிரக்கணக்கிலே, ஆயிரக்கணக்கான துந்துபிவாத்யங்கள் கோஷம் போட்டுக் கொண்டிருந்தனவாம் பெருமாள் வானார்ந்த போது.
கந்தர்வர்கள் கிம்பூருஷர்கள் கிண்ணரர்கள் இவர்கள் எல்லாம் பாட்டு பாடினார்களாம். எந்த சமயத்திலே என்றால், பலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு தாரை வார்த்து தானம் பண்ணினானே அப்பொழுதே தொடங்கிவிட்டனவாம் இந்த ஆர்த்தல். ஏன் என்றால், இது பாராட்டுக்கான கோஷம். வந்திருப்பவன் வளர்ந்து மூவுலகையும் அளக்கவிருப்பவன் என்று தெரிந்த பிறகும் கூட அதை கொடுத்தானே பலி சக்கரவர்த்தி, அவனை பாராட்டி வான் ஆர்த்தது. திருவடி வான் ஆறும்போது மறுபடியும் ஒரு தடவை வான் ஆர்த்தது. பர்ஜன்ய கோஷோ ஜலஜ பாஞ்சஜன்ய, பெருமாளுடைய பாஞ்சஜன்யமும் முழங்கியது, பெருமாளுடைய சார்ங்க வில்லும் ஒலித்தது, இதனாலேயும் வான் ஆர்த்தது. இந்த கதையிலே, வாமன திரிவிக்ரம கதையிலே மூன்று தடவை வான் ஆர்த்தது. வாமன அவதார காலத்திலே ஆடல் பாடலாலே ஆர்த்தது. பலி சக்கரவர்த்தியானவன் தன்னுடைய குருவினுடைய எச்சரிக்கையையும் மீறி நடக்கப்போவது என்ன என்பது தெரிந்த பிறகும் கூட தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் முதலிடம் கொடுத்து விந்தியாவளியும் தானுமாக தாரை வார்த்து கொடுத்தானே, அப்பொழுது இரண்டாம் தடவை வான் ஆர்த்தது. பிறகு மூன்றாம் தடவை திரிவிக்ரமர் உலகளந்த போது வில்லும் ஷங்கும் எழுப்பிய பேர் ஒலியாலே விண்ணே அதிர்ந்தது. வான் ஆர்த்தது சரி, ஆனால் வான் ஆர் குரலா என்று இவருக்கு அடைமொழி போடலாமா என்றால், அது நடந்தது. பாஞ்சஜன்ய கோஷம் முதலியவற்றை இவர்தான் எழுப்பியிருக்கிறார். வானார பண்ணினவர் இவர். இவர் வானார வளர்ந்தபோது வானார்த்ததாக பண்ணினவரும் இவர். இதுவரை வானார் குரல் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை கேட்டு மகிழ்ந்தோம். இரண்டாவது அர்த்தத்திலே வானார் குரலா அல்லது வானார் குரலா, குரல் குரல் என்று இரண்டு பதங்கள் இருக்கின்றன. குரல் என்றால் குள்ளன், குரல் என்றால் கழுத்திலிருந்து எழும்புகிற குரல். இந்த இடத்திலே வானார் குரலா வானார் குரலா என்றால், குரல் வானார்ந்த போது வானார்த்த குரல் கிளம்பியது. ஆனால் மும்மணி கோவையிலே சொன்னது வானார் குரலாய் என்பது மட்டுமே. அடுத்து வானார் குரலாய் என்பதிலே மூன்றாவது கருத்து, வாமன ரூபியாக இருக்கும் போதே அவர் வானார்ந்திருந்தாராம். திரிவிக்ரமராக போறது வானார்ந்தது இருக்கட்டும், வாமனராய் இருந்து கொண்டே வானார்ந்து விட்டார். எப்படி என்றால், இதோ வியாக்கியானம், தம்முடைய வடிவழகினாலும் காந்தியினாலும் ஆகாசமெல்லாம் வியாபித்துக் கொண்டு நிற்கிற ஸ்ரீவாமன ரூபியாய். திருவாய்மொழியிலே வானார் ஜோதி மணிவண்ணா என்ற வரியிலே இந்த கருத்து இருக்கிறது. வாமனர் குள்ளனாக இருந்தால் என்ன, அவருடைய தேஜஸ் இருக்கிறது, அது வானத்திலே பறந்து கிடக்கிறது. சூரியன் நடுவானத்தில் மட்டும் இருந்தாலும் அவன் பூமியெல்லாம் பரவி இருப்பதாக நாம் சொல்லவில்லையா? அதுபோல வாமனர் பலியினுடைய யஜ்ஞ வாட்டத்திலே வேள்வி சாலையிலே மட்டும் இருந்தாலும்
அவருடைய ஜுவலிப்பு பளபளப்பு வானார்ந்த காரணத்தாலே அவர் வானார் குரலாய் என்றிருந்தார். அடுத்து நாலாவது கருத்து, வானம் ஆர்த்தது என்பது சங்கீத நாடக சப்தத்தாலே மட்டும் இல்லை, வேத மந்திர ஒலியாலே கூட ஆர்த்தது என்கிறது தாத்தாச்சாரிய வியாக்கியானம். மும்மணி கோவிலை வானால் குரலா என்பதற்கு வியாக்கியான வரி இப்படி, வான் சத்யலோக முமாம் குறை கொண்டு நான் முகன் குண்டிக நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி என்கிறபடியே பிரம்மா அர்ச்சிக்கும்படி சத்யலோகத்தை நிறைத்தா என்கை. இதிலே வானார் என்பதற்கு ரெண்டு அர்த்தத்தையும் வைத்து சேர்த்து காண்பித்திருக்கிறார். வானம் நிறைந்த என்பதை சத்தியலோகத்தை நிறைத்த என்பதாலும், வானம் ஆர்த்த என்பதை மறைகொண்ட மந்திரத்தால் என்பதாலும், பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தை திரிவிக்ரமருடைய திருவடி எட்டின போது வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டே அவர் அங்கிருந்த பிரம்மா பாத்ய தீர்த்தம் சமர்ப்பித்தபடியாலே வான் ஆர்த்தது என்பது நாலாவது கருத்து. ஐந்தாவது கருத்து, வானார் என்பதிலே இருக்கிற இரட்டை பொருள் நயம், ஏற்கனவே ஆகாசத்திலே நிரம்பிய என்றும் ஆகாசத்திலே ஒலி உண்டாக்குகிற என்றும் இரண்டு சொன்னோமே, இந்த இரண்டிலே ஒன்றைத்தான் தேசிகர் இங்கே கருதியிருப்பாரோ என்று நினைக்க வேண்டாம். இதே மும்மணி கோவை பாசுரத்திலே இதே மழைகள் எழுந்த முக்குள் போல் வையம் என்று ஆரம்பித்து நாம் விவரித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த நாலாவது பாசுரம், இதிலேயே வானார் என்ற இதே பதம் மீண்டும் வரப்போகிறது. வானார் இன்பம் இங்குறவருதி என்று ஒரு வரி வரப்போகிறது. இந்த இடத்திலே ஆகாசத்தை நிறைத்த என்றோ ஆகாசத்தில் சப்தித்த என்றோ அர்த்தமில்லாமல், பெரியதும் நிறைந்ததுமான இன்பம் என்றோ ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த நிறைந்த ஆனந்தம் என்றோ வானார் என்பதற்கு பதவுரை சொல்ல வேண்டும். ஆகையாலே வானார் என்பதிலே வேடிக்கை பண்ணுவதை தேசிகர் தெரிந்தேதான் பண்ணியிருக்கிறார். ஆழ்வார்களும் வான் ஆர் என்ற இவ்விரு பதங்களிலும் இரட்டை பொருள் வேடிக்கைகளை நிறைய பண்ணியிருக்கிறார்கள். இவ்விரண்டு காரணங்களாலும் பல பொருள்களை கருத்தில் கொண்டே தேசிகர் வானார் குரலாய் என்று இங்கே அருளி செய்திருக்கிறார் என்பது நிச்சயம். ஆழ்வார்கள் பண்ணுகிற வேடிக்கைக்கு உதாரணத்துக்கு இதோ ஒன்று, ஆர் என்கிற பதத்திலே கையினார் சுரி சங்கநலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் முடி என்ற பாசுரம் அமலநாதி பிராஜ. இதிலே ஆர் என்பதற்கு பொருந்திய நிறைந்த சத்தம் போடுகிற என்று வெவ்வேறு அர்த்தங்கள் வெவ்வேறு இடங்களிலே பொருந்தும். வெவ்வேறு இடங்களிலே என்றால் கையினார் மெய்யனார் துளபவிரையார் என்று ஆர் பல இடங்களிலே வருகிறது. இதை உரையிலே காட்டியிருக்கிறார்கள். இதே போல கம்பராமாயணத்திலே வேத நின்றார்த்தன என்று ஆரம்பித்து ஷீத நின்றேவர் சிந்தனை என்ற பாடலிலே முதல் ஆர்த்தனவுக்கு ஆரவாரித்தன என்ற அர்த்தம், க
கடைசி ஆத்தனவுக்கு நிரம்பின என்ற அர்த்தம் என்பதையும் பார்க்கிறோம். அதனாலே வானார் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அடுத்த கருத்து, வானார் குரலாய் என்று அனுசந்திக்கும் பொழுது நாம் நினைக்க வேண்டிய கருத்து, வியாக்கியான வரி, புலி அதிக தூரம் பாய்வதற்காக பின்வாங்குமா போலே மேலோங்கி வளர்வதற்காக பதிந்து காட்டினது இது என்று சொல்லலாம்படியான வாமன ரூபியாய் என்றபடி. புலி பதுங்குகிறது என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. புலி பதுங்கியதானால் அது அடுத்த நிமிஷத்திலேயே அது பாயப்போகிறதே அதற்கு அறிகுறி. பதுங்கலுக்கடுத்து பாய்ச்சல் வரப்போகிறது. அதுபோலத்தான் வாமனருக்கு அடுத்து திருவிக்ரமன். புலி அதிக தூரம் பாய்வதற்காக பின்வாங்குவது போலே மேல் ஓங்கி வளர்வதற்காக பதிந்து காட்டினது இது இந்த வாமன ரூபம். அப்பொழுது வானார் குரல் என்றால் என்ன அர்த்தம்? வானார்வதற்காக குரல், வானார்ந்து வளர்வதற்காக அதற்கு பூர்வாங்கமாக ஒரு குரல் உருவம், குட்டை உருவம் என்று வியாக்கியாத அனுபவிக்கிறார். இதற்கடுத்த கருத்து அதே வியாக்கியானத்திலே, அதுவுமன்றிக்கே மகாமேருவை சுருக்கி மாட்டுமணியாக கட்டினார் போலே திரிவிக்ரமாவதாரத்தில் உண்டான திவ்யாவஜப சௌந்தர்யம் பராக்கிரமம் தேஜஸ் முதலியவை கனிபூதங்களாய் வாமன ரூபத்தில் நின்றபடி சொல்லப்பட்டதாகவுமாம். இதனுடைய கருத்து, வானார்ந்தவர் வாமனர் அல்ல திரிவிக்ரமரே, ஆனாலும் வானார் குரல் என்றது ஏன் என்று யாராவது மந்தமதி ஆட்சேபித்தால், திரிவிக்ரம குணங்களெல்லாம் சுருக்கி வாமனர் தம்மிடம் கொண்டிருக்கிறார். திரிவிக்ரமருடைய அழகு, திரிவிக்ரமனுடைய திரள், திரிவிக்ரமனுடைய தேஜஸ் என்று ஒவ்வொரு குணத்திலும் வாமனரிடம் சுருக்கமாக இருந்ததே திரிவிக்ரமரிடம் விரிந்திருந்தது. கனிபூதங்களாய், கனிபூதம் என்றால் அழுத்தம் மிகுத்தி அளவு சுருக்கியது என்று அர்த்தம். நிறைய பொருளை குறைந்த இடத்திலே அழுத்தி திணித்து அடைப்பதற்கு இந்த நாட்களிலே விசேஷ கருவிகள் கூட இருக்கின்றன இல்லையா? அதுபோல திரிவிக்ரமரை அழுத்தி குள்ளமாக்கினால் வாமனர் என்னும் இத்தனையே வித்தியாசம் என்கிறார். இதெல்லாம் நயத்தக்காக மட்டுமே என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால் வாமனர் வானார்ந்தார் என்பது பொருந்தும். மகாமேருவை சுருக்கி மாட்டுமணியாக கட்டினால் என்று உதாரணம் காண்பிக்கிறார். அப்படி மாட்டுமணியான நிலையிலும் அதுவும் மகாமேருதானே. அரும்பு அலர்ந்தார் போலே என்று இன்னொரு உதாரணம். அரும்பும் மலரும் வெவ்வேறு என்னலாமோ, ஒன்றேதானே இன்னொன்றாயிற்று? வாமனரே திரிவிக்ரமர் என்பது இந்த ரீதியிலாம். வாமனன் வானார்ந்தவன் என்பதற்கு இன்னொரு கருத்து கிடைக்கிறது பெரிய திருமொழியிலே. வானார்ந்தவன் என்றால் ஆகாயத்தும் நிறைந்தவன் என்றால் அளவாலே ஆர்ந்தது இருக்கட்டும், அவ்வளவு பெருமை உடையவன் என்று அர்த்தமாம். அதனாலே வாமனனே வானார்ந்தான் என்று சொல்லலாம். வாமனனுக்கு நிறைய பெருமை. இதோ பாசுரம்,
கண்டாரிரங்க கழிய குரல் உருவாய் வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தானாகிலும் விண்டேழுலகுக்கும் மிக்கான் கான் சாயலே. இரண்டு பெண்களுக்கு இடையே நடக்கும் உரையாடல். ஒரு பெண் வாமனரை குறை கூறி பாடுகிறாள். இன்னொரு பெண் அதே வாமனரை நிறை கூறி பாடுகிறாள். பதிகம் மொத்தம் குறையும் நிறையும் மாறி மாறி பெண்களின் பாட்டிலே வைத்து சாழல் பதிகம் ஏற்பட்டிருக்கிறது. முதல் பெண் சொல்கிறாள், கண்டார் இறங்க கழிய குரலுருவாய். பார்ப்பவர்களுக்கெல்லாம் இரக்கம் ஏற்படும்படியாக மிகவும் குட்டை உருவத்திலே வண்பாரான் வேள்வியில். இங்கு வண்பாரான் என்று சொன்னது மலர் மாலை அணிந்து சக்கரவர்த்தி ராஜாவாக இருக்கிற பலி. அவனுடைய வேள்வியிலே யஜ்ஞத்திலே மண்ணிறந்தான் காணேடி, எனக்கு கொஞ்சம் மண் குடு நிலம் குடு என்று யாச்சகம் பண்ணினானே, அவனுடைய ரூபமும் குட்டை. அவன் பண்ணின காரியம் யாச்சகம் என்கிற காரியமும் அல்ப காரியம் என்று வசைப்பாடுகிறாள். கண்டாரிரங்க கழிய குரல் உருவாய் வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி. அதற்கு இன்னொருத்தி என்ன பதில் சொல்கிறாள், வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தானாகிலும் விண்டேழுலகுக்கும் மிக்கான் கான் சாழலே. வாஸ்தவன்தான், வாமனன் மண்ணிறந்தது உண்மைதான், ஆனாலும் விண்டு ஏழுலகுக்கும் மிக்கான் அந்த வாமனன். ஏழு உலகை காட்டிலும் மிகுந்த பெருமை உடையவன் அவன். இதன்படி பார்த்தால் வானார் என்பதற்கும் குரல் என்பதற்கும் பொருந்தாமை ஒன்று இருக்கிறதே, அதையே நாம் நயம்பட அனுபவிக்க வேண்டும். இதற்கு அடுத்த பதத்திலே மழுப்படை முனியாய் என்பதிலே உள்ள ஒரு பொருந்தாமை இருக்கிறது. மழுப்படைக்காரன் முனியாக எப்படி இருப்பான் என்று அதற்கு இதை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். எப்படியானால் வானார்பவனும் குள்ளனும் ஒருவனே ஆவது அபூர்வமோ, அப்படியே மழுப்படைக்காரனும் முனிவனும் ஒருவனாயிருப்பதும் அபூர்வம் என்று. இதுவரை கோளறியாய் என்பதிலும் வானார் குரலாய் என்பதிலும் புதைந்திருக்கிற கருத்துக்களை கேட்டோம். அடுத்து மழுப்படை முனியாய் என்பதிலே இருக்கிற கருத்துக்களை கேட்கப் போகிறோம். முதலிலே பதத்துக்கு அர்த்தம். மழு என்றால் பரசு, கோடரி இப்பொழுது கோடாலி என்று வழங்குகிறோம். அப்படி சொல்லப்படுகிற ஆயுதத்துக்கு மழு என்று பெயர். படை என்றால் ஆயுதம். பரசுராமனை மழுப்படை முனி என்கிறார். 10 அவதாரங்களிலே 6வது அவர் இன்னார் என்பதை குறிப்பிடுவதற்கே அவருடைய ஆயுதத்தை சொல்லி அடையாளம் காட்டுவது வழக்கம். இங்கே வியாக்கியானம், மகர்ஷியை நிரூபிக்கும் போது ஆயுதத்துடன் நிரூபிக்கும்படியான அவதார விசேஷம் என்றபடி. இதே இடத்திலே இன்னொரு வியாக்கியானம், தான் பிராமண யோனியாய் பிறக்கச் செய்தேயும் துஷ்டக்ஷத்ர நிபர்ஹணார்த்தமாக ஆயுத பரிகிரகம் பண்ணி 21 காசுகளை கட்ட வென்றி நீள் மழுவாயன்று
அசஹனமுனி என்று பெயர் பெற்றவன் என்று. மழுப்படை முனி, முனி என்றதாலே ஜமதக்னி முனிவரின் குமாரராக அவதரித்ததையும், மழுப்படை என்றதாலே தன் பிறப்பு குலத்துக்கு ஒவ்வாதபடியாக ஆயுதம் ஏந்த நேரிட்ட சூழ்நிலையையும், அந்த ஆயுதத்தின் மூலம் நிகழ்த்திய செயலையும், அந்த மழுப்படையின் பெருமையையும் நாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டுமா? முதலிலே முனி, பிறகு மழு, பிறகு மழுப்படை பண்ணின செயல், பிறகு அந்த மழுவினுடைய பெருமை, இதையெல்லாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும் என்று காண்பிக்கிறார் வியாக்கியாதா. இதுவரை கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் என்பதற்கான அர்த்தங்களை பார்த்தோம். மழுப்படை முனியாய் என்ற போது இன்னும் விளக்க வேண்டிய 5-6 உண்மைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆதாரத்துடன் 5-6 கிரந்தங்களில் உள்ளபடி விளக்க வேண்டியிருப்பதாலே இதை அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடலாம். அடுத்த வாரம் மழுப்படை முனியாய் பின்னும் இராமர் இருவராய்ப்பாரில் என்ற வரியை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்